அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஏழாவது ஊதிய குழு பரிந்துரைப்படி அகவிலைப்படி உயர்த்தப்படும் ஓய்வூதிய விதிமுறைகள் தளர்த்தப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளை மத்திய அரசு சமீபத்தில் வெளியிட்டது சோ அதனால் விரைவில் அகவிலைப்படி உயர்வு இருக்கும் என அனைத்து ஊழியர்களும் எதிர்பார்த்து காத்திருந்தனர் சோ இது குறித்த அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை இந்நிலையில் மத்திய அரசு அறிவிப்பில் உள்ள முக்கிய ஐந்து அம்சங்கள் குறித்து டெல்லி வட்டாரங்கள் கூறி இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பற்றி விட்டுருங்க அப்போ தான் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் நீங்க கொள்ள முடியும் ஐந்து முக்கிய அம்சங்களில் முதலாவது ஏழாவது ஊதியக் குழு பரிந்துரைப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தெட்டு சதவீதமாக உயர்த்தப்படலாம் இது இதுகுறித்த அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் இரண்டாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு வீட்டு வசதி கடன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்டது இத்திட்டம் மேலும் நீட்டிக்கப்படலாம் இந்த திட்டத்தில் ஏழு புள்ளி ஒன்பது சதவீத வட்டியில் வீட்டுக்கடன் வழங்கப்படுகிறது ஸோ இந்த திட்டத்தின் விதிமுறைகளை சமீபத்தில் மத்திய அரசு மேம்படுத்தியுள்ளது கடந்த ஜூன் பதினைந்து முதல் ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்களின் பயணப்படி கோரிக்கைக்கான கால வரம்பு அறுபது நாட்களில் இருந்து நூற்றி எண்பது நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது ஓய்வூதியம் குறித்த விவரங்கள் அனைத்தையும் ஓய்வூதியதாரருக்கு மின்னஞ்சல் குறுந்தகவல் வாட்ஸ்அப் ஸோ இந்த இதெல்லாம் வந்து அனுப்பதுக்கு வங்கிகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ஸோ இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது கடைசியாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப ஓய்வூதிய விதிமுறைகளை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள் இறந்தால் இறப்பு சான்றிதழுடன் விண்ணப்பிக்கும் குடும்ப வாரிசுக்கு உடனடியாக பகுதி ஓய்வூதியம் வழங்கப்படும் உரிய விதிமுறைகளை பூர்த்தி செய்த பின் குடும்ப ஓய்வூதியம் நிலுவையுடன் முழுவதுமாக வழங்கப்படும் இதனால் வாரிசுதாரர்கள் குடும்ப ஓய்வூதிய நடைமுறைகள் முடியும் வரை ஓய்வூதியம் பெற முடியாத நிலை தவிர்க்கப்படும்